வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் விஎஸ் கிங் பேசுகிறேன். நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் ஃபைவ் லெஜண்ட் பிளேஸ் பற்றி தான் நாம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து ஒரே மொபைல் பிளேயர்ஸ் நண்பா. இது மாதிரி உங்களுக்கு பிசி பிளேயர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பிசி பிளேயர்ஸ் வந்து போடுறேன். நான் சொல்ல போகிற பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சில பிளேயர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நண்பா, ஆனால் சில பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தெரியாத பிளே இது வந்து எல்லா சில பேருக்கு வந்து எல்லா பிளேயர்ஸும் வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. யாரெல்லாம் அந்த லெஜெண்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இப்போயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல்லைக்கான் வரும், அதை வந்து டங்குன்னு அழுத்தி ஆல் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நண்பா. சரி, இப்போ வந்து லைக்கும் இந்த வீடியோக்கும் மறக்காமல் கொடுத்துட்டு பார்த்துருங்க. டப்புன்னு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு இந்த வீடியோ மறக்காமல் பண்ணேன். உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஷேர் பண்ணிகிட்டே இப்படி வச்சேன் வச்சுருக்கேன்டா என்ன போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறான்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோலாம் ரெடி பண்ணி போடுறேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து இதுவே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போகிறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ண போகிறீங்க, அதை மட்டும் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்த்துருங்க. சரி நம்ம இப்போ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓன் இப்போ டாப் ஃபைவ் பிளேஸில் இருக்கிற எந்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, இவர் ட்ரெஸ்ஸை பற்றி எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேமா எல்லோரும் தெரியாதவங்களுக்கு இவர் யாருன்னு சொல்லிடுறேன். ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, ட்ரெஸ்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிங்களோ இல்லையா. அந்த கீழே உள்ள அந்த ஒரு இது மாதிரி போட்டிருக்காரு, அதை பற்றியே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேறு யாரும் இல்லை, நம்மளோட எஸ்கே சபீர் பாஸ் தான். இவர் ட்ரெஸ்ஸுக்காகவே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவரும் ஒரு மொபைல் லெஜெண்ட் பிளேயரு. வேற லெவலாக வந்து மொபைல் வந்து மொபைல் வந்து விளாடுவார். இவர் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்குது, போய் வந்து பார்த்துக்கோங்க. பிடிச்சவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்படி பார்த்த ஒரு பெல்லைக்கானூர் அது கிளிக் பண்ணி எல்லா சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். குவாலிட்டி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சார் நண்பா. சரி வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்துடலாம். நண்பா இப்போ டாப் ஃபோர் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் எஃப்எஃப் தான். இவர் சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்ததே இல்லை, இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் இவர் சேனலை வந்து பார்த்ததில்லை, இதை வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம். இவர் வந்து சர்ச் பண்ணல வந்து இவர் வந்து சேனலை வந்து கலெக்ட் ஜாக் எஃப்எஃப்னே. இவரும் வந்து ஒரு மொபைல் பிளேயர் தான். அதுவும் இவர் கேம் பிளேயர் எனக்கு பார்க்கல வந்து அப்படியே எம்ஐ டென் மாதிரியே இருக்குது. என்னடா சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நண்பா எனக்கு பார்க்க எம்ஐ டென் மாதிரி அப்படியே எம்ஐ டென் மாதிரி இருக்குது. அவர் காஸ்டியூமு அவர் எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு அப்படியே எம்ஐ டென் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இவர் கேம் பிளேயர் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இவர் ஃபேன்ஸ் யார் இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் இவர் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் நண்பா, நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சவங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்துடலாம். ஓன் பைப்பட் டாப் த்ரீயில் இருக்கிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் எஃப்எஃப் தான். இவர் வந்து ஒரு த்ரீ ஃபிங்கர் பிளேயர்னு எல்லாருக்குமே தெரியும். இவர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் வந்து இவர் ஃபேன் தான், ஏன்னா நம்மளே ஒரு த்ரீ ஃபிங்கர் பிளேயரு. இவர் சேனலாக நான் வந்து போய் பார்ப்பேன், செம்ம கேம் பிளேயாக இருக்கும். அதனால் வந்து இவர் சேனலை பார்ப்பேன். இவர் எப்படின்னா வந்து ராய் ஸ்டார் மாதிரி ஒரு மாதிரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ராய் ஸ்டார் மாதிரி வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஜம்ப் பண்ணலாம். அது வந்து எனக்கு வந்து பிடிக்கும், அதனால் வந்து இவர் சேனலை நான் பார்ப்பேன். அது இல்லாமல் ஹெட்ஷாட்லாம் ஏதோ வித்தியாசமாக அடிப்பார். லைக் வந்து இவரும் ராய் ஸ்டார் மாதிரி அப்படி இந்த ஜாக்கப் வந்து எம்ஐ டென் மாதிரின்னு சொன்னால் இவர் வந்து ராய் ஸ்டார் மாதிரி ஒன் டேப் அடிப்பார். அந்த மாதிரி சொல்ல முடியாது, இது வந்து அப்படியே வேறு மாதிரி இருந்துச்சு இவர் ஒன் டேப்பே. அதனால் வந்து இவர் ஒன் டேப் வந்து எனக்கு எப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். எப்படி சொல்கிறோன்னு எனக்கு தெரில, ராய் ஸ்டார் எப்படி இந்த வித்தியாசமாக அடிப்பார் அந்த மாதிரி ஒன் டேப் இருக்கும் இவர்கிட்ட. அதனால் எனக்கு வந்து இவர் சேனலையும் ரொம்ப பிடிக்கும் நண்பா. ஒன் பை இவர் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பிடிச்சவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேர் பார்த்துடலாம். ஒன் பை இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் டூ பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒன் டேப்பை பார்த்தாலே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
இவர் வந்து எல்லாருக்குமே தெரியணும், இவர் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க 100%. நான் வந்து சொல்கிறேன் அப்படி யாராடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் பிளே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், சி இவர் கேம் பிளேவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வேறு யாரும் இல்லை, ராய்ஸ்டார் தான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டாப் கிங்கு, ஓபிஎச் சார்ட் வந்து செம்மையாக அடிப்பார், ஒன் டாப் கிங்னு சொல்லலாம். அப்புறம் செம்ம மூமெண்ட் ஸ்பீட் பிளேயரும் தான், ஒரு ஐஃபோன் பிளேயரும். இவர் சேனல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் அமௌண்ட்டை போட்டு மண்டை மேலே வைக்கிறாரு பாருங்க, வேற மாதிரி செம்மையான ஒரு எச்சாடு பாருங்க, டப்பு டப்பு. சரி வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் பார்க்கலாம். ஓயா நண்பா, இப்போ டாப் ஒன் கடைசி பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பத்தலே தெரியும், ட்ராகனோவில் அடிக்கிறது வேற யார், நம்ம ஐஃபோன் பிளேயர் எம்ஐ டென் தான். இவரோட ஃபேனுன்னே சொல்லலாம், அப்படி வேற மாதிரி ஒரு கேம் பிளேயர் இருக்கும் நண்பா. அதான் எனக்கு வந்து மூமெண்ட் ஸ்பீட்னாலே பிடிக்கும், மூமெண்ட் ஸ்பீட் பிளேயரு. இவரை பார்த்தாதான் அப்படியே வெறித்தனமாக இருக்கும் ஒரு கேம் பிளே, இவர் மாதிரி விளாடணுன்றானா போய் டப்புன்னு மண்டை மேலே அடித்து பல்ப் ஆக்கி விட்ருவானுங்க. அந்த மாதிரிலாம் விளாட முடியாது நம்மளால், அப்போலாம் இல்லை விளாடலாம். இருந்தாலும் வந்து இவர் ஐஃபோன் வச்சுருக்கனால கொஞ்சம் வந்து நல்லா வந்து ப்ளே பண்ணுறாரு. நான் வந்து நல்ல மொபைல் தான் இருக்குது, இருந்தாலும் வந்து கொஞ்சம் கேம் பிளேவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கில்மாண்டேஜை போட்டு வேற மாதிரி இருக்கும், வெறித்தனமாக உங்களுக்கு இந்த மாதிரியே கில்மாண்டேஜ் வந்து போடுறேன். சரி ஓன்பா, உங்களில் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். இவர் சேனல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் நண்பா, எப்படியோ எப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.